சிம்மராசி என்பர்களே, பக்திமயமான நாள். எப்பவுமே நமக்கு ஒரு காரியம் ரொம்ப சந்தோஷமாக நடந்திருந்தாலும் பக்தி அந்த இடத்துல இருக்கும், ரொம்ப துக்கமாக இருந்தாலும் அந்த இடத்துல பக்தியாக இருந்துருக்கும். இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம்தான், நீங்கள் நல்ல காரியம் பண்ணியிருந்தால் அதனுடைய ஃபீட்பேக் நல்லா இருந்திருக்கும், எதிர்கரமையான பண்ணியிருந்தால் எதிர்மறையாக இருந்துருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முடிந்த வரைக்கும் இன்றைய தினத்தில் பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது, ஒரு முடிவு எடுக்கிறது ஓரிரு நாள் கழித்து எடுத்துட்டால் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உத்தரம் சிம்ம ராசியிலும் சரி, கன்னி ராசியில் இருக்கிறவாளுக்கும் சரி. மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில விஷயங்கள் மனசில் தோணும், இதை கரெக்டாக இல்லையான்னு யோசிக்கிறதுக்குள்ளே அந்த காரியத்தை நீங்கள் கண்ணுக்கூடாவே பார்த்துருவேன். பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு செல்வங்கள் சேரும், பண வரவுகள் வரும். இருப்பினும் அந்த வரவுகள் கொடுத்தவானால சில தொல்லைகள் பின்னாட்களில் இருக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவாள்கிட்ட முடிந்த வரைக்கும் முன்னமே கட்டன் ரைட்டாக பேசிவிட்டு அந்த ஆர்டர் எடுக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கும். உணவகங்கள் வச்சுட்டு இருக்கலாம், கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டு ஒரு ஆற்றுல போய் சமையல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய N9 நிறம் ராமர பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, பக்திமயமான வழிபாடு.